வணக்க மக்களை, நான் தான் ஜாக்சன். சோ இது பிரெயின் கேம். இன்இக்வாலிட்டிஸ் க்வெஸ்சன் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தருவேன். இந்த அஞ்சு க்வெஸ்சனை சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. சால்வ் பண்ணா நீங்க கெத்து, இல்லைன்னா நான் தான் கெத்து. நான் சால்வ் பண்ணிட்டேன். சோ மக்களே, ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும்னு நினைச்சேன்னா கீழே ஐபிபிஎஸ் கேட் ஒரு லிங்க் வச்சிருக்கேன், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த செஷன் முடிஞ்சவனே நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன், எவ்வளவு சிம்பிளா இதை போடலாம் அப்படின்னு சொல்லி. சோ ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் டைம் தரேன், உங்களால முடிஞ்சா கெத்து காட்டுங்க. Your time starts now. டைம் அப், டைம் அப், டைம் அப், டைம் அப். நாலாம் 30 செகண்ட்லேயே முடிச்சிட்டேன். ஏன் ஒரு நிமிஷம்? ஸோ முடிச்சவங்க ஆன்சரை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. உங்களால் முடிக்க முடியலையா, நான் சொல்ற ஷார்ட்கட்டை கவனிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம 7 டேஸ் செஷனோட ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்க போகுது. ஸோ உங்களுக்கு அதில் மேக்ஸிமம் நான் முடிஞ்சா வீடியோ எடுத்து கொடுக்க பார்க்குறேன். ஸோ டக்கு டக்குன்னு சொல்றேன், கவனிச்சுங்க. பி கிரேட்டர் தான் ஆரிக்கோல்ட் எஸ் இருக்கு. ஓகே, பி கிட்ட இங்கே கிரேட்டர் தான் ஆரிக்கோல்ட்டுக்கு, எஸ் கிட்ட எனக்கு லெஸ் தான் ஆரிக்கோல்ட் இல்லை. ஸோ ஃபால்ஸ். இங்கே எஸ் கிட்ட கிரேட்டர் தான் இருக்கு, இங்கே எஸ் கிட்ட லெஸ் தான் ஆரிக்கோல்ட்டுக்கு, ஃபால்ஸ். அடுத்து ஜி கிரேட்டர் தான் இருக்கு டு பி அப்படின்னு சொல்லியிருக்கா, ஜி கிட்ட இங்க எனக்கு லெஸ் தென் தான் இருக்கு, ஃபால்ஸ். இந்த ஷார்ட்கட் வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க, அப்பதான் புரியும். அடுத்து பி கிரேட்டர் தான் இருக்கோல்டா, பி கிட்ட கிரேட்டர் தான் இருக்கோல்ட் இருக்கு, ஆர் கிட்ட லெஸ் தென் ஆரிக்கோல்ட் இருக்கு. மக்களே, இப்ப இந்த ரெண்டு லெட்டர்கிட்டே அந்தந்த சிம்பிள் இருக்கு. அப்ப நீ என்ன செய்யணும், ஃபுல்லா கம்பேர் பண்ணணும். பி கிரேட்டர் தான் இருக்கோல்ட் கியூ, கியூ கிரேட்டர் தான் இருக்கோல்ட் ஆர். சோ கரெக்ட், இது ஒன்லி 2 ஃபாலோஸ் இதுல. சோ இதுல பாத்தீங்கன்னா ஏ இருக்கு, ஏ கிட்ட கிரேட்டர் தான் வச்சு சொல்லியிருக்கான். இங்கே ஏவே காணாம், இங்கே இருக்கு ஏ, ஏ கிட்ட ஈக்குவல் இருக்கு. ஸோ இங்கே ஏ அப்ளை பண்ணால் ஏ கிட்ட லெஸ் தென் சிம்பிள் வந்துடும். ஸோ இங்கே ஏ கிட்ட கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு, ஃபால்ஸ். பி லெஸ் தென் பி, பி கிட்ட லெஸ் இருக்கு, பி கிட்டே லெஸ் தான் இருக்கு, ஆனால் இங்கே பி கிட்ட கிரேட்டர் இருக்கு, ஃபால்ஸ். ஐ கிரேட்டர் தான் இருக்கோல் டு ஜி. இப்போ எல்லாருக்குமே டவுட் வரும், ஐ கிட்ட ரெண்டு சைடுமே சிம்பிள் இருக்கு, எந்த சிம்பிளை பார்ப்பீங்க? இங்கே கிரேட்டர் தான் இருக்கோல் இருக்கு, இதை பார்ப்பீங்களா, இதை பார்ப்பீங்களானா, எந்த சைடு மூலியமா நான் ஜிக்கு போறேன்னு பாருங்க. இந்த சைடு தான் ஜி இருக்கு, ஸோ நான் லெஃப்ட் சைடு தான் போவேன். ஸோ ஐக்கு லெஃப்ட்ல உள்ள சிம்பிள் தான் பார்க்கணும். ஸோ எனக்கு இருக்கு, ஆனால் இங்கே கிரேட்டர் வந்துருச்சு. ஸோ அது ஃபால்ஸ், ஐ கிரேட்டர் தன் எஃப் கரெக்ட். டெஃபினெட்லி ஃபால்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு 100% எது ஃபால்ஸ்ன்னு தெரியும், ரிலேஷன்ஷிப் தெரியும், அதுதான் டெஃபினெட்லி ஃபால்ஸ். ஏ லெஸ் தென் எம்ன்னு இருக்கு, ஆனால் இங்கே ஏ வந்து எனக்கு ஏ கிரேட்டர் தான் இருக்கு எம்னு வருது, ஏ லெஸ் தென் எம்னு கொடுத்துருக்காங்க. இது 100% எனக்கு ஃபால்ஸ் தான். இது பி கிரேட்டர் தான் இருக்கு எம், பி கிரேட்டர் தான் இருக்கு சி, சிலேருந்து எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது, இது அன்னோன் ரிலேஷன். ரிலேஷன் தெரியாமல் டெஃபினெட்லி ஃபால்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் டெஃபினெட்லி ஃபால்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உன்னால் முடியலை அப்படின்னா லைக் பண்ணு, சரியா? முடிஞ்சுனாலும் லைக் பண்ணு, ஓகே? ஸோ உங்கேருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் 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 பாப்.